ஹாய் மை டியர்ஸ் அண்ட் ஜெஜே, உணர்ல ஒரு நிலாக்கும் பொண்ணுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நிலா வந்து தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கலாம், அது பார்க்கும்போது அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு ரொமான்டிக்கலான மூடு இருக்கும், சரிங்களா? அதுதான் மூன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கிரகம்னு சொல்லலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் வந்து அந்த நிலாவை போய் பார்க்கணும்னா ரசிக்கணும்னா அது ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். அது எனக்கு எதுக்கு நான் வந்து கேர்ள்ஸ் கூட இணைக்கிறேனாக கேர்ள்ஸ் மாதிரியும் பொண்ணு நிலாவை மாதிரி தான், சரிங்களா? ஏன்னா கேர்ள்ஸ் கூட தூத்தன்னு பார்த்து ரசித்தா நல்லா இருக்கும், பார்க்கும்போது நான் சூப்பராக ரசிக்கிறேன் சூப்பராக சொல்லிட்டு நம்ம ரசிப்போம். சரி, இது வந்து ஆண்களுக்கு ஏற்படுகிற ஒரு யூஷுவலான ஒரு ஹார்மோன்ஸான காரியங்கள். இதெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்து ஒரு அஃபெக்ஷன் வரும், ஒரு லவ் வரும், இதனால தான் லவ் வந்து கிரியேட் ஆகும். இது வேற மாதிரி எல்லாத்துட்டு போகிறாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், சரிங்களா? என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நிலா வந்து இங்கேருந்து பார்க்கும்போது பிடிக்கும் பார்க்கணும் எல்லாருக்குமே, ஆனால் நிலாவே அபகரிக்க முடியுமா? முடியாதுன்னு இம்பாசிபிள். ஏன் கேளுங்க, நிறைய பேர் பிடிக்கிற மாதிரி போடுவாங்க, சில பேர் உள்ளே போகிற மாதிரி யோசிப்பாங்க. இதுக்கு நிலாவுக்குள்ளே போகணுன்னா எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கணும், அந்த இதில் போயிட்டு அந்த ஐஎஸ்லோவோ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ப்ராக்டிஸ் எடுப்போம். அதுக்கு இது நிறைய டிக் டிக் படத்துலேயே தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்குள்ளே இருந்தால் சாப்பாடு செட் ஆகும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சரிங்க? அதுக்கு தேவையான ஜாக்கெட் போடுவாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணியிருந்தால் அந்த நிலாவுக்குள்ளே போகணும். நிலாவுக்குள்ளே போனால் அதோடைய அருமை நம்ம அனுபவிக்க முடியாது, ஏன்னா நிலாவுக்குள்ளே இருக்கிறோம். இது நிலாதான் இருக்கிறோமான்றதோடு நம்மளுக்கே ஒரு டவுட் வரும், அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம், சரிங்களா? இது பொண்ணு வந்து அதே மாதிரி தான் பார்க்கும்போது ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அபகரிச்ச அதாவது ஏற்றுக்குனா எப்படி இருக்கும், அதுதான் ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷன். இப்போது நிலா வந்து ஒரு மூணு, சரி, பொண்ணு வந்து ஒரு மூணு, சரிங்களா? அதை போய் நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். சரி, இந்த மேரேஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணுற அந்த ஸ்டேஜ் தான் விங்கலமான ஒரு வாகனம். அது வந்து ஏறினா தான் அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக முடியும், லைஃப் மேரேஜ் லைஃப்குள்ளே நம்ம என்டர் ஆக முடியும், சரிங்களா? அதுதான் நம்ம அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் எடுக்கணும். ப்ராக்டிஸ்னா மற்றங்க மாதிரி கிடையாது, இது வந்து பொண்ணுங்களை ஃபஸ்ட்டு நம்ம அறிஞ்சிக்கணும், இவங்க என்ன மாதிரி கேரக்டர்ஸு, இவங்க எப்படி அன்புக்கு கட்டுப்பட்டவங்களா, அதிகாரத்தை கட்டுப்பட்டவங்களா, பொறாமைக்கு கட்டுப்பட்டவங்களா, இந்த மாதிரிலாம் நம்ம ஆராயணும் ஸ்டார்டிங்லேயே. அப்போ அதுதான் லவ் பண்ணுறது, சும்மா ஏனத்தனா அது அழகாகுது, இதுவாகுது, ரொம்ப லக்ஸரி ஆகுது, அதிகமாக சம்பாதி, இது மேட்ரு கிடையாதுங்க. பொண்ணு பொண்ணு மாதிரி நம்ம பார்க்கணும், நம்மளுடைய தாட் ஆஃப் மைண்டு பார்த்திங்கன்னா பொண்ணை வந்து பூ மாதிரி தான் எதுக்கெத்தாலும் கொச்சுப்போம். இன்னைக்கு பார்க்க பூவை பார்க்குறோம், ஒரு சன்ஃப்ளவர் எடுத்துக்கணும், நாளைக்கு பார்த்து அதை வாடிடும், அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணுங்களுடைய மனசு, சரிங்க? அவங்கள புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். அடி வாங்க தப்பே கிடையாது, ஆம்பளைங்க இது கெத்து, அது ஒய்ஃப்கிட்ட அடி வாங்கினோம் அவன் உண்மையான கெத்து, உண்மையான ஆண்களை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யார் வந்து பொம்பளைகிட்ட அடி வாங்கிட்டு வந்து ஒரு இதுவாக நினைக்கிறான், அவன் வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அவன் அடி அச்சானா ஒரு அன்புக்காக அடிக்கிறான், அவ்வளோதான். எப்போ கோபம் வந்தாலும் அன்புக்காக மட்டும்தான் அடிப்பான், நீங்கள் எந்த தேவையில்லாத விஷயத்துக்கு போகக்கூடாது, தேவையில்லாத காரியம் செய்யக்கூடாது. அதுக்கு தான் அவருடைய வருகிற அந்த ஒரு ஆதமோ ஒரு இது நான் சொல்கிறதுக்காக, புரியுதுங்களா? இதை சொன்னேன், நிலா பா தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கலாம்னு. அதே மாதிரி தான் நிலாக்குள்ளே போயிட்டே நீ கஷ்டமோ நஷ்டமோ அவள் தான் உனக்கு கொண்டாடி, அவள் தான் உனக்கு லைஃப் பார்ட்னர், அவள் தான் உனக்கு முக்கியமான ஒரு என்ன சொல்கிற ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் மை ஹார்ட்னு சொல்கிறாங்க. எதுக்கு வயிற்றுக்கு மட்டும்தான்